பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேல அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சார். முதல்ல அவர் கூட்டிட்டு போங்க சார். புகழ், ஈஸ்வர், சரஸ்வதி, இங்க பாருங்க, நான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராவே இருக்கேன். ஆனா எல்லாரும் உங்க வாயால என்ன மன்னிச்சிட்டேன்னு தயவு செஞ்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு அது போதும், அது போதும். அத என்கிட்ட கேட்க வேண்டாம். அதோ சிவசங்கரி அவகிட்டதான் கேட்கணும். என் புருஷனே போயிட்டாரு. இதுக்கு மேல நான் யார் மேல கோபப்பட்டு நான் என்ன பண்றது? எனக்கு என் பொண்ணு கிடைச்சிருக்கா, என் புருஷனோட குடும்பம் எனக்கு சொந்தமா கிடைச்சிருக்க. இவங்களோட என் மீதி வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ போறேன். நான் யாரையுமே இனி எதிரியா பார்க்க போறதில்ல. யோ நாராயணமூர்த்தி, எல்லாரும் திருந்தி நல்லவங்கள ஆயிட்டீங்க, எனக்கு வேலையும் இல்லாம போச்சு. என்ன பண்றது, நானும் திருந்ததுக்கு முயற்சி பண்றேன். சரி வா போலாம். என்ன பாத்துட்டு இருக்க, போ. போதும் போதும், வாயா போலாம், கிளம்புங்க. பா என்ன நடிப்பு, உனக்குலாம் ஜெயிலு தான் சரி. அருவி மா, சொன்ன மாதிரி அம்மா நல்லவங்கன்னு அத்தை குடும்பத்துக்கு நான் நிரூபிச்சிட்டேன். உங்களை கொன்னது அந்த நாராயணமூர்த்தி தானு எல்லாருக்குமே நிரூபிச்சு நான் உங்களுக்கு செஞ்ச சத்தியத்தை காப்பாத்திட்டேன்ப்பா. என்னங்க, நம்ம பொண்ணு நினைச்சத சாதிச்சுட்டாங்க. என் மேல இருந்த பழிய தொடச்சு நான் நல்லவன்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் புரிய வச்சுட்டான். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன, நீங்க பக்கத்துல இல்லங்கிற குறைய தவிர இப்ப எனக்கு எந்த குறையும் இல்லங்க. சிவசங்கரி, என்ன மன்னிச்சிருமா? என்னாலதான் இத்தனை வருஷம் ஜெயில கடந்து கஷ்டப்பட்டிருக்கேன். உன்னோட கஷ்டம் அவமானம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அன்னைக்கு நீ சொல்லும் போது நான் மட்டும் அதை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. இல்ல, அருவி சொல்லும் போதாவது கொஞ்சமாவது நான் யோசனை பண்ணி பாத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டமா அருவி? நீ சொன்ன மாதிரியே உன் அம்மா நிரபராதின்னு எங்களுக்கு புரிய வச்சிட்ட. அந்த நாராயணமூர்த்தி தான் கொலகாரன்னு நிரூபிச்சிட்ட. நீயும் தான் என்ன மன்னிச்சிருமா? நீ ஏன் தம்பியோட பொண்ணு, அத கூட புரிஞ்சிக்காம நான் இருந்திருக்கேன். சிவசங்கரி என் தம்பியோட மனைவின்னு மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். உண்மை தெரியாம இத்தனை காலமா உங்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அத்தை, நீங்க மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்காகவா நான் இதெல்லாம் பண்ணேன்? நீங்க உண்மைய புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும் தான் நான் இதெல்லாமே பண்ணேன். அதனால பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க அண்ணே. ஆமா அண்ணே, நானும் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். ஆனா நீங்க உங்க தம்பி மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கீங்க. அதனால நான் கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சதெல்லாம் உண்மைதான். இந்த நிமிஷம் எல்லா கஷ்டமுமே எனக்கு மறந்து போச்சு. உங்களை இப்பயும் என் புருஷனோட அக்காவாதான் நான் உங்களை பாக்குறேன். இதோ புகழ், கலை, ஈஸ்வர் எல்லாருமே நான் என் சொந்தமா தான் பாக்குறேன். ஆமா சம்மதி அம்மா, நடந்ததை எல்லாம் மறந்துட்டு இனியாவது நாம எல்லாருமே ஒத்துமையோட இருப்போம், அதான் என்னோட ஆசையும். அருவி, நானும் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நீ எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு சாதிச்சிட்ட அருவி, ரொம்ப தேங்க்ஸ் அருவி. விடுங்க, சிவசங்கரி அத்தை உங்களை பத்தியும் புரிஞ்சுக்காம நான் உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. பரவாயில்ல மாப்பிள்ள, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுதான் நம்ம ஒண்ணு சேரணும்னு இருந்திருக்க. இத யாரால மாத்த முடியும்? இங்க பாருங்க, நீங்க யாருமே இவ்வளவு நாள் எந்த தப்பும் செய்யல. உண்மை என்னன்னு தெரியாம எல்லாரும் கோவப்பட்டுட்டீங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் விடுங்க. ஆனா இன்னைக்கு ரெண்டு குடும்பத்தையும் ஏ பொண்ணு சேர்த்து வச்சிருக்கானா, அதுக்கு முழு காரணம் இதோ எங்க அண்ணன் தான். என் அண்ணன் மட்டும் இல்லன்னா எதுவுமே நடந்திருக்காது.
என்ன சங்கரி, நீ நான் என்னோட கடமைதானே செஞ்சேன். எப்படியோ நாம நினைச்ச மாதிரி ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துருச்சு, எனக்கு இது போதும். மாமா, அருவியக்கா உங்க வைஃப் மட்டும் இல்ல, உங்க மாமா பொண்ணு, அதை மறந்துடாதீங்க. டேய் புகழ், இவ என் தம்பி பொண்ணு, இவ கண் கலங்கனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா? டேய் அது மட்டும் கிடையாதுரா, நாங்க ரெண்டு மாமனுங்களும் இருக்க என்ன? அருவிக்கு ஏதாவது ஒன்னா நாங்க வருவோம், ஜாக்கிரதையா இரு. என்ன